ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோர் படிஸ் கேமிங். நான் தான் உங்கள் படி பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கைஸ். அதாவது ஒரு பெஸ்ட் பொசிஷன்ஸ், அதாவது கேமிங் விளையாடும் போது நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் கைஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோவில் வந்து சப்டைட்டெல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ் பீப்பிள்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து புரியணும்னு சொல்லி தான் இந்த சப்டைட்டெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர்ஸ்க்காகவும் நான் ஒரு ஈஸ்போர்ட்ஸ் பிளேயருக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேம் விளையாடும் போது நம்ம என்னென்ன பொசிஷன்ஸில் உட்காரணும், என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நீங்கள் எப்படி எப்படிலாம் கைஸ் உட்காருவீங்க, எப்படி எப்படிலாம் எந்தெந்த பொசிஷன்ஸ்லாம் உட்காந்து கேம் ஆடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்தீங்கன்னா கண், அதாவது ஐ. அது ஐ வந்து நம்ம எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணோம் கேம் விளையாடும் போதுன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும், அதாவது நம்ம கண்ணுக்கும் நம்மளோட டிவைஸ், அதாவது நம்ம மொபைலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர், அதாவது ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் நம்ம கண்ணுக்கும் நம்மளோட ஃபோனுக்கும். தென் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைட் ஃபில்டர். ஸோ இந்த ப்ளூ லைட் எந்த அளவுக்குலாம் தாக்கம், அதாவது எந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்க போகுதுன்னு சொல்லி தான் பார்க்குறோம். நம்ம மொபைல்லேருந்து ஒரு ப்ளூ ரே, அதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் ரே வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பாஸ் ஆகும். அந்த ரே வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு பிளாக்கிங் கிளாஸஸ், ப்ளூ ரே பிளாக்கிங் கிளாஸஸ் சொல்லி நம்ம வியர் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஐவியர் டிப்ஸ் ஃபார் வீடியோ கேமர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ரே, அந்த கண்ணாடி நம்ம போட்டால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ரே வந்து நம்ம கண்ணை வந்து டைரெக்டாக நம்மளுக்கு தாக்காது. ஸோ இந்த ப்ளூ ரேஸ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலராக இருக்கும், அதாவது இந்த அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ பாருங்கள் அந்த இமேஜஸில் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ அந்த ப்ளூ ரே கிளாஸஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணு வலிக்காது. ஸோ அந்த மசில்ஸ் இருக்குல்ல, நம்ம கண்ணுக்கு இருக்க மசில்ஸ் வந்து வலிக்காது, தென் வந்து நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த ப்ளூ ரே கிளாஸஸோட பவர் ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் இந்த கேமிங் கிளாஸஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு 8 கிளாஸஸ் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அதாவது என்னென்ன மாதிரி நம்ம ஃபுட்டு நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு எதுலாம் நல்லதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிஷ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபிஷ் வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஐட்டம்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கு, அதாவது நெக்குக்கு வருவோம். எல்லா கேமர்ஸ்க்கும் காமனாக 2 இடத்துல பாடி பெயின் ஆகும், அதாவது ஒன்று வந்து கழுத்து, தென் இன்னொன்று வந்து முதுகு. ஸோ நான் சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பெயின் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கழுத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பாருங்கள், தென் உங்கள் ஃபோனை வந்து கையில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பாருங்கள். ஸோ இந்த பொசிஷனில் வச்சுருங்க, ஒரு 0° to 10° to 12 LBPSல வச்சுக்கோங்க. ஸோ இந்த பசங்க வச்சுருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ எந்தெந்த ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால்சியம் நிறைந்த ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்பர் 3, பேக் போன் பெயின். த மேஜர் கம்ப்ளைண்ட் ஆஃப் மெனி கேமர்ஸ் இஸ் பேக் போன் பெயின். பேக் போன் பெயின் எதனால் நம்மளுக்கு வருதுன்னா நம்ம ஒரே இடத்துல உட்காந்து கேம் விளையாடுறதுனாலையும் அதிக நேரம் உட்காந்து கேம் விளையாடுறதுனாலையும் பேக் போன் பெயின் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்க இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து கேம் விளையாடுறான். ஸோ தட் இஸ் அ பர்ஃபெக்ட் சிட்டிங் பொசிஷன். ஸோ அந்த மாதிரி உட்காந்து விளையாடுங்க. 60° உட்காந்து கேமை விளையாடாதீங்க, 45° உட்காந்து கேமை விளையாடுங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த பெயின் வந்து கம்மியாகும். ஸோ ஆஃப்டர் 30 ஏஜஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போன் டென்சிட்டி வரும். ஸோ அந்த தொராய்க் அண்ட் லம்பர்னு சொல்லி ரெண்டு போன் வந்து நம்மளுக்கு ரொம்ப வீக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிவ் சேர், ஆக்டிவ் சேர். ஆக்டிவ் சேரில் உட்காந்து கேமை வந்து விளையாடுறது வந்து அதிகப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமிங் சேர்ஸ் கூட நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ தென் நம்ம வந்து இந்த மாதிரி பொசிஷன்ஸில் வந்து கேமை விளையாடுங்க. ஸோ தென் வந்து கால் மேலே கால் போட்டு கேமை விளையாடுறது வந்து தவிர்த்துக்கோங்க. நம்ம 11 ஹவர்ஸ் கேம் விளையாடினா 1 ஹவர் மேக்ஸிமம் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் கைஸ். பிகாஸ் வந்து அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதனால என்னென்ன வந்து நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு கார்டியோ வேஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கும் வரக்கூடும். ஸோ நம்மளை லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகவும் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசீசஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வர வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ஃபுட்டு எடுத்து கால்சியம் அண்ட் விட்டமின் டி இருக்கிற அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்பர் 4, லெக் பெயின். என்னடா கேம் விளையாடுறதுனால கால் வலிக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. உண்மையை தாங்க சொல்கிறேன், நம்ம அதிக நேரம் கேம் விளையாடுறதுனால நம்ம காலை யாருமே அவ்வளோவா நீட்டிகிட்டு உட்கார்றதில்ல, அதிகமாக நம்ம வந்து மடிக்கிட்டு தான் உட்காரோம். அது மட்டும் இல்லாமல் டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ்ன்னு சொல்லி DOMSன்னு சொல்லி ஒரு டிஸார்டர் வந்து நம்ம காலுக்கு வரும். அது வந்து நம்மளோட பாடி நேச்சுரல் ரியாக்ஷன் வந்து அப்படியே மாற்றி போடும்.
அது மட்டும் இல்லாமல் இது எதனால் வருதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸாலையும் அதிக நேரமாக ஒரு ஆக்டிவிட்டியில் அதாவது அதிக நேரமாக நம்ம உட்காந்து கேம் விளையாடுறதுனாலையும் ஸோ இந்த வந்து டிசார்டர் வருது. இந்த டிசார்டர் போகிறதுக்கு வந்து 12 to 48 hours இந்த டிசார்டர் வந்து செட் ஆகிறதுக்கு வந்து 12 to 48 hours ஆகும், அதுவும் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டுமே. இந்த மாதிரி டிசார்டர் இந்த மாதிரி DOMS சொல்கிற இந்த மாதிரி டிசார்டர்ஸ்லாம் இல்லாமல் நான் ஒரு பியூர் கேம் பிளே ஒரு நல்ல ஒரு இஸ்போர்ட்ஸ் பிளேயராக ஆகணும், ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் பிளே நல்ல ஒரு கேம் பிளே விளையாடணும்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி பொசிஷன் நான் காமிக்கிற இந்த பிக்சரை பாருங்கள், இந்த மாதிரி பொசிஷனில் இருந்து கேம் விளையாடுங்க கைஸ். ஸோ அதை நான் சொல்லுவேன். நம்பர் 5, த பெஸ்ட் போஸ்டர் டு பிளே மொபைல் கேம்ஸ். இப்போ தான் இந்த வீடியோட முக்கியமான பாட்டுக்கே வந்திருக்கோம். ஸோ இப்போலேருந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஈஸியாக உங்களுக்கு இமேஜஸ்லேயே புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு ரெட் டிக் அண்ட் க்ரீன் ட்ரிக்லேயே உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுருவேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பப்பரப்பான்னு சொல்லி நிறைய பேர் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி உட்காராதீங்க. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீன் பொசிஷன், அதாவது படுத்துக்கிட்டே நம்ம முக்கியமாக இந்த பில்லை வச்சுக்கிட்டே விளையாடலாம். ஸோ இந்த பார்ப்பாங்க இந்த குழந்தைங்க இருக்கிற மாதிரி, ஸோ கண்டிப்பாக இருக்கவே இருக்காதிங்க. ஸோ நெக் பெயின் வந்து ஹெவியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா. ஸோ இந்த குழந்தைங்களும் பாருங்கள், ஸோ வந்து இந்த மாதிரி நெக்ஸ்லாம் இப்படி வச்சுட்டு உட்காராதீங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த இமேஜில் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி சாஞ்சிக்கிட்டோ ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நம்ம பிசி வந்து யூஸே பண்ணக்கூடாது. ஸோ எந்தெந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து மஸ்குலர் பெயின் அதாவது பாடி பெயின் வந்து எந்தெந்த சைடு வந்து வருதுன்னு சொல்லி இந்த இமேஜஸ் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ஸ்ட்ரைட்டாக உட்காந்தா எப்படி, ஸோ குனிஞ்சு உட்காந்தா எப்படின்னு சொல்லி. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் சேர்ஸு. ஸோ நல்ல ஒரு ஈஸ்போர்ட்ஸ் பிளேயர்னால எனக்கு ஒரு யூடியூபர் நான் ஒரு ரெவன்யூ வருது அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி சேர்ஸை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இது ஒரு பெஸ்ட்டு. ஸோ பாடி பெயின்னு சொல்லி வரவே வராது, மேக்ஸிமம் வராது. ஸோ பெஸ்ட் நியூட்ரிஷன் ஃபுட் ஃபார் கேமர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நியூட்ரிஷன் ஃபுட் பார்த்திங்கன்னா நான் சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க த பெஸ்ட் அண்ட் த வேர்ஸ்ட்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நொறுக்கு தீனிஸ் அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸஸ்லாம். ஸோ கைஸ் நீங்கள் இப்போ பார்க்கலாம், நம்மளோட 90% ஆஃப் பிரெயினுக்கு போகிற நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பைன்லேருந்து தாங்க இஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களை முதுகு தண்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்பைனை பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து தாங்க இஸ் உங்களோட நியூட்ரிஷன் வந்து பிரெயினுக்கு போகுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ தென் இந்த 14 days ப்ராசஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கல் நான் வந்து இந்த இமேஜ் வந்து போடுறேன். ஸோ இதோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 5 ways டு மேனேஜ் டைம் ஸ்பெண்ட் கேமிங். ஸோ இது கூட நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அவங்க கூட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் படி சைனிங் அவுட் ஃப்ரம் FO Buddies Gaming. பை கைஸ்.